Hi friends, welcome to the competition world channel. We are going to TNPSC Tamil tutorial. We are going to talk about the first question. We are going to talk about the first question. We are going to talk about the information on our channel. We are going to Nidin about the comment. Good job, brother. What resources are you using? I am going to use the resource in the 8th length 12th grade Tamil Nadu textbook. That is the NCRT books. So TNPSC ki kekapadra 80% of questions vandu poduva enga eduppanga in the Tamil Nadu textbook adu mudalum in the NCERT book la endha mukkiyama eduppanga micha irukra 20% question madunga bell la endha out of syllabus la varum out of syllabus endra pachathila ungalku vandu current affairs adhe mari ungalku vandu out of syllabus la varum ungalku so mukkiyama TNPSC ki prepare pannukulla Tamil Nadu textbook oda 8th la endha 12th varaikum irukra paadangaliyum adu mudalum NCERT book la adu irukra paadangaliyum padichale podumanadhu okay va அடுத்து சீதலா தேவி கமெண்ட் போட்டிருக்காங்க சார் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ ஐ வாண்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க சோ இத பத்தி நான் சொல்ல போறேன் சீதலா தேவி அடுத்து ஸ்டாலின் கமெண்ட் பண்ணியிருக்காரு சார் கெமிஸ்ட்ரி டாபிக் வந்து ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பா ஸ்டாலின் நான் சிலபஸ் வைஸ் நான் ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி வாங்க நம்ம கேள்வித்தாளை பயன்படுத்தி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கேள்வித்தாளை பயன்படுத்தி நம்ம TNPSC க்கு ப்ரிப்பேர் பண்றதுன்றது ஒரு நல்ல முறை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிலபஸ் படி போயிட்டு இருந்தாலும் நீங்க முந்தின வருஷ கேள்வித்தாள்களை வந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க ஒன்ஸ் பார்க்கும்போது அவங்க எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எதுல இருந்துலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து வரும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸ் வச்சு பாடத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கேள்வித்தாளுக்கு வந்து கேள்வித்தாள் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எங்க கிடைக்கும் ஸோ நெட்ல வந்து பொதுவாக நீங்க TNPSC ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போட்டால் நிறைய வரும் ஸோ பட் வந்து இது ஒரு குரூப்பா எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம TNPSC-ஓட வெப்சைட்லயே கிடைக்குது ஸோ நீங்க குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 விஏஓ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பரும் நீங்க கெட் பண்றதுக்கு நீங்க TNPSC வெப்சைட்டே போகலாம் ஸோ TNPSC.gov.in ஸோ நம்ம இப்ப போய் பார்ப்போம் அதுக்கு ஸோ இதுதான் TNPSC-ஓட வெப்சைட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அம்ட்ட சிலபஸ் இது ரெண்டுமே இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் பார்ப்போம் இப்போ சிலபஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்ட் சிலபஸ் அம்ட்ட ரிவைஸ்டு சிலபஸ் ஸோ இது ரிவைஸ்டு சிலபஸில் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 1 குரூப் 4 அம்ட்ட விஏஓ ஸோ இது எல்லா எக்ஸாமினேஷனுக்கு உண்டான அந்த சிலபஸும் இதில் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் சிலபஸ்க்காக எங்கேயுமே போய் அலைய தேவையில்ல ஜஸ்ட் இங்கே மட்டும் போனீங்கனாக்கா உங்களுக்கு அப்டேட்டடான சிலபஸ் ரிவைஸ்டு சிலபஸ் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் இதை வச்சு மட்டுமே படிக்கலாம் அடுத்தது கொஸ்டின் பேப்பர் எங்க கிடைக்கும் எக்ஸாமினேஷன் உள்ள போனீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாக்கா ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா 2007 2012 வரைக்குமான எல்லா கொஸ்டின் பேப்பருமே இதுல இருக்கும் ஓகேவா இந்த செக்ஷன்ல வந்து அந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே இருக்கும் ஸோ வந்து நீங்க வியூ கொடுத்தீங்கன்னாக்கா அது டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதை வச்சு நீங்க படிக்கலாம் ஓகேவா இப்போ 2012 அப்புறம் இருக்கிற கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு வேணும்னாக்கா மேலேயே கிளிக் ஹியர் டு டவுன்லோட் லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து போனீங்கன்னாக்கா உங்களுக்கு 2016 அதாவது 11வது மாதம் வரைக்குமா நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு இருக்கும் அதாவது லேட்டஸ்ட்டாக நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும் அதாவது 2016 2015 2014 2013 குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஸோ இதுக்கான எல்லா எக்ஸாமினேஷன் அதாவது மெயின் எக்ஸாம் ப்ரிலிம் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பருமே இதில் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்சர் கீஸ் அப்படின்னு தான் கிடைக்கும் ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு செக்ஷனை பிரிச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றுக்கும் எப்படி எப்படி வேணுமோ அதுக்கு நான் வரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணாக்கா ஸோ இதுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு உண்டான எல்லா கொஸ்டினுமே இதில் இருக்கும் ஸோ இதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பருக்காக நீ எங்கேயுமே அலைய தேவையில்ல ஜஸ்ட் நம்ம TNPSC வெப்சைட் போனாலே இதுக்கு இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பரையும் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்தது எப்படி தயார் செய்வது அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை வச்சு எப்படி தயார் செய்வது பொதுவாக நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த கொஸ்டினை மட்டுமே பார்த்து எப்பயுமே தயார் பண்ணாதீங்க ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தயார் பண்ணுறீங்கனாக்கா ஜஸ்ட் அந்த கொஸ்டினை பார்த்து அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை மட்டுமே நீங்கள் படிக்கிறது ரொம்ப தப்பு பல பேர் இப்படி தான் செய்கிறாங்க பட் அப்படி செய்கிறது வந்து ரொம்ப தப்பு நம்ம அதை எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு இதை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதாவது விட்டமின்ஸ் அண்ட் தேர் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் அதாவது விட்டமின் குறைபாடும் அதோட நோய்களும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இப்போ விட்டமின் பி டுவெல்வால நம்மளுக்கு வந்து தீவிர ரத்த சோகை வந்து ஏற்படுது இந்த விட்டமின் குறைபாடு அப்புறமேட்டா நோய்களை மட்டுமே பார்க்காம அந்த பி டுவெல் அந்த விட்டமின் பி டுவெல் எந்த ஃபுட்டில் இருக்கு அதையும் பாருங்க அதாவது இந்த கொஸ்டினோட தொடர்புடைய மற்ற விஷயங்களையும் நீங்க பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு உண்டான அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் இப்போ இந்த கொஸ்டினோட பற்றிய மற்ற விஷயங்களை பார்க்கும்போது இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகி இதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க தெரிஞ்சுக்கீங்க
ஸோ வந்து எந்த கொஷின் இந்த கொஷின் சார்பாக எந்த கொஷினை கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ இதுதான் கொஷின் பேப்பரை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான முறை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொஷினை மட்டுமே பார்த்து ஆன்சர் படிக்கிறதுன்றது ஒரு தப்பான முறை. ஸோ நீங்கள் அந்த கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கொஷின் தொடர்புடைய மற்ற விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த லெசனில் உங்களுக்கு குரூப் ஒன் சிலபஸை வச்சு வேற ஒரு லெசன் வந்து நான் எடுக்கிறேன். கண்டிப்பாக அந்த லெசன் உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் என்னாச்சும் தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நன்றி.